கொரோனா செகண்ட் வேவ் இந்திய அளவுல ரொம்ப தீவிரமா பரவிட்டு இருக்கு. ஆக்சிஜன் தேவையும் அதிகமா இருக்கிற இந்த சூழல்ல ஹோம் குவாரண்டைன்ல இருக்கிற நோயாளிகளுக்கு மத்திய சுகாதார அமைச்சகம் பயனளிக்கிற விதத்துல ஒரு நல்ல ஆலோசனையை சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, மூச்சு விடுறத எளிமையாக்கவும் அதிக அளவு ஆக்சிஜனை உள்ளிழுக்கவும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்றதுதான் அந்த ஆலோசனை. குப்புற படுக்கும் போது மருத்துவ ரீதியா ஏற்றுக்கொள்ளப்பட்ட வழிமுறை தான் இந்த வழிமுறை. இத கரோனா நோயாளிகள் குறிப்பா வீட்டுல தனிமைப்படுத்தப்பட்டிருக்கவங்களுக்கு நல்ல பலனளிக்கும்னு சொல்றாங்க. வீட்டுல தனிமைப்படுத்தப்பட்டிருக்க கொரோனா நோயாளிகளோட உடல் வெப்பநிலை, ரத்த அழுத்தம், சர்க்கரையோட அளவு, இது தவிர ஆக்சிஜனோட அளவும் தொடர்ந்து கண்காணிக்கப்படணும். அவங்களுக்கு மூச்சு விடுறதுல சிரமம் இருப்பதா உணர்ந்தாலோ, இல்லனா ஆக்சிஜன் அளவு 94% குறைவா இருந்தாலோ மட்டுமே குப்புற படுக்கும் வழிமுறைய பின்பற்றலாம். கொரோனா நோயாளிகளோட உடல்ல ஆக்சிஜன் அளவு குறைஞ்சா பல உடல்நல கோளாறுகளுக்கு வழிவகுக்கும். சரியான நேரத்துல குப்புற படுப்பதாலும் நல்ல காற்றோட்டமான சூழலை உருவாக்குவதாலும் பல உயிர்களை காப்பாற்ற முடியும். ஒரு நாள்ல விட்டு விட்டு அதிகபட்சமா 16 மணி நேரம் ஒருத்தர் குப்புற படுத்தா உடல்ல ஆக்சிஜன் அளவை அதிகரிக்க செய்யலாம். அதே சமயம் சாப்பிட்ட 1 மணி நேரத்துக்கு குப்புற படுக்க கூடாது. கர்ப்பிணிகள், இரத்த உறைவு பிரச்சனை இருப்பவர்கள், இதய கோளாறு இருப்பவர்கள், முதுகு தண்டுவட பிரச்சனை இருக்கிறவங்க, இடுப்பு மற்றும் தொடை எலும்பு முறிந்தவங்க இந்த வழிமுறைய கையாள கூடாது. இவங்களை தவிர்த்து மத்தவங்க எல்லாரும் இந்த குப்புற படுக்கிற முறைய ஃபாலோ பண்ணலாம். இத தவிர 5 விதமான படுக்கை நிலையையும் சுகாதாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டு இருக்காங்க. குப்புற படுக்கிற அந்த 5 முறைகளை இப்ப பாக்கலாம். 30 நிமிஷங்கள் முதல் 2 மணி நேரம் குப்புற படுத்தல். 2வது, 30 நிமிஷங்கள் முதல் 2 மணி நேரம் வலப்பக்கமாக சாய்ந்து படுத்தல். 3வது, 30 நிமிஷங்கள் முதல் 2 மணி நேரம் நிமிர்ந்து அமர்தல். 4வது, 30 நிமிஷங்கள் முதல் 2 மணி நேரம் இடப்பக்கமாக சாய்ந்து படுத்தல். 5வது முறை, மீண்டும் 30 நிமிஷங்கள் முதல் 2 மணி நேரம் குப்புற படுத்தல். இந்த வழிமுறைகளை பின்பற்றினீங்கன்னா, அதுவும் குறிப்பா வீட்டுல தனிமைப்படுத்தப்பட்டிருக்க கொரோனா நோயாளிகளுக்கு இது ரொம்பவே எளிமையான முறை, ரொம்பவே எஃபெக்டிவான முறையும் கூட.